ஹலேலூயா. இப்போ நாங்கள் ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். கோயிங் டு ஹாவ் எ ஸ்கிரிப்சர் ரீடிங். உங்கள் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. பெரியவங்க சுட்டீஸ் எல்லார் கையில் பைபிள் வச்சுக்கோங்க. சரி, வெளிப்படுத்தின விசேஷம், புக் ஆஃப் ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 ஃப்ரம் வேர்ஸ் 9 to 20, 1 அதிகாரம் 9 முதல் 20 வசனங்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் உங்கள் பாஸ்டர்மா ஆண்டி உங்களுக்கு தமிழில் வாசிப்பாங்க, நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். வில் கோ டு த ஸ்கிரிப்சர் ரீடிங். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து பாஸ்டர்மா வாசிப்பாங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான், தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். ஐ ஜான், ஹூ ஆல்சோ ஆம் யுவர் பிரதர் அண்ட் கம்பேனியன் இன் ட்ரிபுலேஷன் அண்ட் இன் த கிங்டம் அண்ட் பேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், was in the isle that is called Patmos for the word of God and for the testimony of Jesus Christ. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே இக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் கேட்டேன். I was in the spirit on the Lord's day and heard behind me a great voice as of a trumpet. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவனுமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியதீரா, சர்தை, பெரதுல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. Saying, I am Alpha and Omega, the first and the last. And what thou seest, write in a book and sent it unto the 7 churches which are in Asia, unto Ephesus, and unto Smyrna, and unto Pergamos, and unto Thyatira, and unto Sardis, and unto Philadelphia, and unto Laodicea. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும், and I turned to see the voice that spoke with me, and being turned I saw 7 golden candlesticks. அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். And in the midst of the 7 candlesticks, one like unto the Son of Man, clothed with a garment down to the foot, and get about the perps with a golden girdle. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போலிருந்தது. His head and his hairs were white like wool, as white as snow, and his eyes were as flame of fire. அவருடைய பாதங்கள் உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. And his feet like unto fine brass, and if they burned in a furnace, and his voice as a sound of many waters. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. And he had in his right hand 7 stars, and out of his mouth went a sharp two-edged sword, and his countenance was as the sun shineth in his strength. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். And when I saw him, I fell at his feet like
as dead. And he laid his right hand upon me, saying unto me, Fear not, I am the first and the last. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திருவுகோலை உடையவனாயிருக்கிறேன். I am he that liveth and was dead, and behold, I am alive forevermore. I have the keys of hell and of death. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. Write the things which thou hast seen, and the things which are, and the things which shall be hereafter. என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்களாம். நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம். The mystery of the seven stars which thou sawest in my right hand, and the seven golden candlesticks. The seven stars are the seven angels of the seven churches, and the seven candlesticks which thou sawest are the seven churches. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில் என்ன வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு மீண்டுமாக வந்தது. பயப்படாதே, பயப்படாதே. சில நாட்களுக்கு முன்பாக அந்த குறுகிய காணொளி காட்சியில் பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பேசியிருந்தேன். ஆபிரகாம் இடத்துல சொன்னார். ஆதியாகமத்தில் ஆபிரகாமை பார்த்து சொன்னதான் முதல் முதல்ல பயப்படாதே அப்படின்னு. வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் சொல்லுகிறார் பயப்படாத, ஃபியர் நாட். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரே வார்த்தை என்ன? பயப்படாதே. ஆபிரகாம்கிட்டையும் பயப்படாதேன்னு சொன்னார். ஜான்கிட்டையும் பயப்படாதேன்னு சொன்னார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு ஒரு அருமையான சகோதரருடைய பேர் ஆபிரகாம். ஆபிரகாம் ஃபியர் நாட் அப்படின்னா அப்படி தேவன் தன்னோடு பேசினதே அவர் உணர்ந்தார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஜான் ஃபியர் நாட், ஜேம்ஸ் ஃபியர் நாட், செல்வம் ஃபியர் நாட், உங்கள் பேரை வச்சுக்கோங்க, பயப்படாது சொல்கிறாரு. நான் அவரை கண்டபோது, வேர்ஸ் 17, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தேன், அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே அப்படின்னு சொன்னார். ஹி டோல் ஜான் ஃபியர் நாட். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்துக்காக இந்த ஃபியர் நாட் அப்படின்னு ஜான்கிட்ட சொல்கிற அந்த தேவன் ஜானுடைய நிலை ரெண்டும் யோசித்து பார்த்தேன். இப்போ ஜான் வந்து பத்மு என்னும் ஒரு சின்ன தீவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். சின்ன தீவு, சபையிலேருந்து அவனை பிரித்து கொண்டு போய் தனியாக ஒரு தீவில், அங்கே அநேக குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அது ஒரு மரண தண்டனை மாதிரி. அந்த தீவில் அவங்க உட்கார்ந்து பளிங்கு கற்களை வெட்டி எடுத்து ரோம பேரரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அங்கேயே அவங்க செத்து போன பிறகு கடலில் தள்ளி போட்டுருவாங்க. விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் யோவான் இருக்கிறான். சபை பால்கடிக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்று பின்னணியில் இது டொமேஷியன் என்ற ஒரு ரோம பேரரசனுடைய நாட்கள். இந்த டொமேஷியன் தீத்து டைட்டஸ் அவருடைய பிரதர். அவங்க அப்பா வெஸ்பேஷியன், அவரும் ராஜாவாக இருந்தார். இந்த தீத்துடைய நாட்களில் தான் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு இஸ்ரவேல் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார். இப்போ டொமேஷியனுடைய நாட்களில் சபைக்கு பயங்கரமான உபத்திரம். சபையாக சிதறடிக்கப்பட்டார்கள். சபை கூடி வர முடியவில்லை. இவன் தனியாக இருக்கிறான். அங்கே பத்மன தீவில் சிறை வைக்கப்பட்டிருக்கும்போது மனதில் ஒரு கேள்வி வந்திருக்கும், இனி என்ன சம்பவிக்கும், வாட் இஸ் நெக்ஸ்ட். பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட ஊழியம் செய்தாங்க, பல அடையாள அற்புதங்களை பார்த்தாங்க, போன இடமெல்லாம் ஆயிரக்கணக்கான ஜனம் கூட்டம் கூட்டமாக வந்தது. அந்த இயேசுவை சிலுவையில் இருந்து கொண்டுட்டாங்க,
மறித்த இயேசு உயிரோடு எழும்பி இவங்களுக்கு தரிசனமானார், இவங்களை ஊழியத்துக்கு அனுப்பினார். இவங்க பிரசங்கம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. எருசலேமில் ஒரு சிதறடிப்பு வந்தது, ஆனாலும் போன இடங்களெல்லாம் சபை வளர்ந்தது. கொஞ்ச நாட்களில் இவனுடைய சகோதரன் யாக்கோபு அவன் ஏரோது ராஜாவால் கொல்லப்படுறான். சீடர்கள் பல இடங்களுக்கு சிதறடிக்கப்படுறாங்க. இந்தியாவுக்கு போன தோமா கூட மறிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. பிரியமானவர்களே, பவுல் உலகத்தை கலக்கினான். அந்த பவுல் நீரோமானுடைய காலத்தில் கொல்லப்பட்டான். பேதுரு கொலை செய்யப்பட்டார். இவர் மாத்திரம்தான் தனியாக இருக்கிறாரு. இப்போ டொமேஷியனுடைய நாட்களில் சபைக்கும் பெரிய உபத்திரம் வந்துடுச்சு. அடுத்தால என்ன நடக்கும், வாட் இஸ் நெக்ஸ்ட்? இந்த வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ற கேள்வியோடு அவர் அந்த தீவில் இருக்கும்போது தான் இயேசு யோவானுக்கு தரிசனமாகி ஒரு கர்த்தருடைய நாளில் பயப்படாத அப்படின்னார். நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் அடுத்து என்ன, என் பொண்ணுக்கு திருமணம் ஆகலை, என் பையனுக்கு திருமணம் ஆகலை, அடுத்து என்ன, எனக்கு சரியான வேலை இல்லை, அடுத்து என்ன, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, பிஸ்னஸ் செய்ய முடியல, அடுத்து என்ன, ஒரு பயம் வரும். இப்படி ஒரு அடுத்து என்ன என்று பயந்து கொண்டிருக்கும்போது இயேசு அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், பயப்படாத. இப்போ அவர் பயப்படாத அப்படின்னு சொன்னால் எப்படி பயம் போகும்? இயேசு என்ன பண்ணார், இல்லை இயேசு எப்படி அவனுக்கு வெளிப்பட்டார் அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். முதலாவது, ஹிஸ் ப்ரெசன்ஸ். அவரது பிரசன்னம், அவரது பிரசன்னம். பிரியமானவர்களே, ஒரு சத்தம் கேட்குது, இப்போ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை பார்க்கும்படியாக திரும்பினா வார்த்தை எப்படிங்க பார்க்க முடியும்? அப்போ இந்த வார்த்தைக்கு பின்னால் யார் இருக்கா? எப்படி ஒரு சத்தம் கேட்குது? என்னோடய ஆண்டவர் பேசுகிறார், அவர் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் பார்க்கணும். மோசே அந்த முட்செடி எரிகிறது, ஆனால் முட்செடி அவிந்து போகாமல் இருக்கிற ஒரு ஆச்சரியம். இது எப்படி நடக்குது? எரியுது, அவிந்து போகலை. அப்போ என்ன என்று பார்க்க போனான். அப்படி அதை பார்க்க போகும்போது தான் ஆண்டவர் அவனை பார்த்து மோசே அப்படின்னு கூப்பிடுறார். ஒரே சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, பயப்படாதே. அந்த சத்தத்தை பார்க்க திரும்பினான். அப்போது ஏழு பொன் கொத்து விளக்குகள் அந்த கொத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டான். இயேசுவோடு கூட 3 ஆண்டுகள் இருந்திருக்கான். ஆனால் இப்படி மார்பருகே ஒரு பொற்கச்சை கட்டி கொண்டு ஒரு நிலையங்கி தரித்து அப்படிலாம் இயேசுவை பார்த்ததில்லை. சாதாரண ஒரு மனிதனை போல் இருந்தார். இன்னைக்கு வித்தியாசமான ஒரு மகிமையில் இருக்கிற அவனுடைய ஸ்பிரிட்டில் இது இயேசு, இது மனுஷகுமாரன் அப்படின்னு இவனால் ரியலைஸ் பண்ண முடியுது. அந்த இடத்துல அவருடைய ஒரு பெரிய பிரசன்னத்தை கொடுக்குறான். அவருடைய கண், அவருடைய கை, அவருடைய பாதங்கள் எல்லாம் பார்க்குறான். அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை வைத்து கொண்டிருக்கிறான். அந்த தீவில் இவன் பார்க்குறான், அவர் 7 குத்துவிளக்கில் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறான். பிரியமல்ல, அந்த தனிமையான இடத்துலேயும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பிரசன்ஸ் வந்தது. அது அவன் எருசலேமில் இருந்தால் தான் அந்த பிரசன்ஸ் வரணும், அவன் தன்னுடைய சீடர்களோடு இருந்தால் தான் அந்த பிரசன்ஸ் வரணும், இல்லை எபேசு சபையில் அங்கே இருக்கிற 100 கணக்கான விசுவாசிகளோடு கூட இருந்தால் தான் அவருடைய பிரசன்ஸ் வரும், அப்படிலாம் இல்லை. சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுலுக்கும் சீலாவுக்கும் அவர் தன்னுடைய பிரசன்ஸை கொடுத்தார். பவுலோடு முகமுகமாய் பேசினார். நடுக்கடலில் தம்முடைய சீடர்களுக்கு தம்முடைய பிரசன்ஸை கொடுத்தார். அதனால் தனித்து இருக்கும்போதும் கர்த்தர் தம்முடைய பிரசன்ஸை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாய் கொடுக்குறார். வனாந்திரமாக இருக்கட்டும், தீவாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், கர்த்தர் தம்முடைய பிரசன்ஸை கொடுக்குறார். இதுதான் அவனுடைய பயத்தை நீக்கக்கூடியது. அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய பிரசன்ஸ்.
அவருடைய பிரசன்ஸ் மாத்திரமல்ல, ரெண்டாவது தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து, ஹிஸ் ரைட் ஹேண்ட், அவருடைய வலதுகரம். சில வாரங்களுக்கு முன்பாக அந்த வலதுகரத்தை குறித்து கூட கர்த்தர் சபையில் நமக்கு தேவ செய்தியை கொடுத்தார். தேவனுடைய கரம், அது தேவன் என்ன செய்வார் என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவன் ஆல் பவர்ஃபுல், முழுவதும் வல்லமை உள்ளவர். அவருடைய முழு வல்லமையின் வெளிப்பாடு அவருடைய வலதுகரம். நமக்கு இருக்கிற முழு ஃபோர்ஸ், அந்த முழு ஃபோர்ஸையும் வச்சு ஒரு பஞ்ச் பண்ணுறோம், ரைட் ஹேண்டை வச்சு பஞ்ச் பண்ணுறோம். நம்முடைய முழு ஃபோர்ஸினுடைய வெளிப்பாடு அந்த வலதுகரம். பொதுவாக சிலருக்கு அது இடதுகரமாக இருக்கலாம். அப்போ அவருடைய வலதுகரம் என்பது அவருடைய முழு எனர்ஜி, அவருடைய முழு சக்தி, அந்த இறைவனுடைய முழு சக்தியினுடைய வெளிப்பாடு அந்த வலதுகரத்தில் இருக்கு. அந்த வலதுகரத்தினால் என்னை தொட்டு என்று அல்ல, வலதுகரத்தினால் என்னை தொட்டு என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய முழு எனர்ஜி, அவருடைய முழு ஃபோர்ஸோட அந்த தெய்வம் நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது, ஒரு மாசாக இருக்கும்போது ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன் வித்தியாசம். இப்போ என் கூட யாருமே இல்லை, அப்போ அந்த எனர்ஜி அந்த வைப்ரேஷன் எனக்கு கிடைக்காது. ஆனால் என்னை தேவன் தொடுகிறார், என் இயேசு என்னை தொடுகிறார், நான் இருக்கிற இடத்துல என்னுடைய வலதுகரம் என்னை தொடுகிறது என்று சொன்னால், எவ்வளோ பெரிய மாஸ் நம்ம கூட இருக்கிறதுனால வருகிற எனர்ஜியை விட அவருடைய ஒரு வலதுகரத்தின் தொடுதலினால் நமக்கு வருகிற எனர்ஜி மிகப்பெரியது. ஹலேலூயா. அப்போ நம்ம எப்படி அவர் தொடுறாரு, இந்த வேளையில் உங்கள் மேலே ஒரு அனாயிண்டிங்கை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இது சப்ஜெக்டிவாக இருக்கும், ஒருவருக்கு ஒரு விதமாக இருக்கும், இன்னொருவருக்கு இன்னொரு விதமாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேயே அந்த அபிஷேகம் வந்து இறங்கலாம், கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் உங்களை அப்படியே நிரப்பலாம். ஒரு அனாயிண்டிங், இயேசு தொடும்போதெல்லாம் ஒரு வல்லமை பயங்கரமாக வெளிப்பட்டது. மரித்தவர் உயிரோடு எழும்பின, பாடையை தொட்டார் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்குகிறார், குருடரை தொடுறாரு பார்வை வருது, ஊமையரை தொடுறாரு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டச், அந்த டிவைன் டச். பிரியமானவர்களே, அன்றைக்கு எழுத்தின் பிரகாரமாய் தொட்டதை விட இன்றைக்கு நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம அவரை தொடுகிறார் பாருங்கள், விசுவாசத்தினால் அந்த டச்சை நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கிரேட்டர் தேன் வாட் தே எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவர் தன்னுடைய கரத்தினால் ஒரு கிறிஸ்துவரோகியை தொடும்போது எப்படி ஒரு எனர்ஜி எமர்ஜ் ஆகிருக்கும், அதை விட அவர் தொடுகிறதை நாம் விசுவாசிக்கும் போது நமக்குள்ளாக வருகிற அவருடைய சக்தி, எனர்ஜி, அவருடைய வேர்ச்சு பெருசு. இவன் செத்தவனை போல விழுகிறான், அங்கே அவர் அவனை தொடுகிறார். இப்போ நான் ஏன் பயப்பட வேண்டாம், எங்கே இருந்தாலும் நமக்காக அவர் தன்னுடைய சக்தியை ரிலீஸ் பண்ணுவார். மூன்றாவதாக, அவர் என்னை நோக்கி, நீங்கள் ஒரு பெரிய திரள் கூட்டமாக 5000 பேர் 10000 பேர் கூடுகிற இடத்துல இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் உங்களை நோக்கி பார்க்கலன்னு சொன்னால் அந்த கூடுகையில் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. 10000 பேர் இருக்கட்டும், அவர் உன்னை தனியாக நோக்கி பார்க்கிறார். நீங்கள் குடும்பம் ஒரு 5 பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, தனித்தனியாக நோக்கி பார்க்க வேண்டும். திரள் கூட்டமான ஜனங்களுக்கு பேசுவதை பற்றி டாக்டர் ரவி சக்கரியாஸ் சொல்லுவார், தட்ஸ் ஒன்லி மல்டிப்ளைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீச் இண்டிவிஜுவல்ஸ். 1000 தனி நபரை சந்திப்பதற்கு ஒரு ஒரு வாய்ப்போல தான். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் தனியாக உங்களை நோக்கி பார்க்குறார், அந்த அப்பாவை நோக்கி பார்க்குற, அந்த அம்மாவை, அந்த பிள்ளையை, ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்குறார். அந்த பிள்ளை கேள்வியோடு உட்காந்துருக்குறார், ஒரு அச்சத்தோடு உட்காந்துருக்குறார், திருமணமாகி ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு புது சூழ்நிலை, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு, இந்த கணவனை பற்றி எதுவும் தெரியாது, மாமன் மாமியாரை பற்றி எதுவும் தெரியாது,
செய்தித்தாள்களில் புத்தகங்களில் கதைகளில் எவ்வளோ படித்திருக்கிறார். இவங்க எப்படி இருப்பாங்களோ பயந்துகிட்டு இருக்கிறார். அவளை நோக்கி, முன்னை நோக்கி, நீங்கள் 10 பேர் உட்கார்ந்துருந்தாலும், 4 பேர் உட்கார்ந்துருந்தாலும், குடும்பமாக தனியாக பிரதர் சிஸ்டர் சகோதரியே, உன்னை நோக்கி, அந்த அம்மாவை நோக்கி பயப்படாது. அந்த அம்மா பயந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆகும். தாயார் பயந்துக்கிட்டு இருக்கலாம், என்ன ஆகும். என் மகன், என் மகா, என் பிள்ளைகள், என்ன ஆகும். அந்த தாயாரை நோக்கி பயப்படாத. இன்றைக்கு ஒரு தகப்பனார் ஒரு சகோதரனிடத்தில் வேதனையாகி சொன்னார், என்னுடைய பேரனை பற்றி கவலை, உன்னை நோக்கி, லுக்கிங் அண்ட் யூ பிரதர். எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான கலக்கங்கள், பயங்கள். இப்போ காலம் எப்படி இருக்குது, ஒருவேளை நம்ம வருகைக்கு போயிட்டால் நம்முடைய பேர பிள்ளைகளுடைய நிலை என்ன ஆகும். நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்கள் சந்ததியும் கைவிட மாட்டார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும், பயப்படாதீங்க. அப்போ அவர்களை நோக்கி பயப்படாது. அந்த கண் அக்கினி ஜுவாலை போன்ற கண், நான் பார்க்குறான். அந்த கண் அவனை நோக்கி பார்க்குது, அவனை நோக்கி பார்க்குது. ஏன் பயப்பட வேண்டாம், அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய ஹேண்ட், அதில் ஒரு எனர்ஜி, அவருடைய கண், அதில் ஒரு கன்சர்ன், ஒரு கரிசனை. 4வது 17வது வசனம் அப்படி நேற்று தியானித்தேன், ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பயப்படாத அப்படின்னு சும்மா சொல்லலை, சொன்னது யார் ஐயா. 4வது அவருடைய ஜீவன், ஹிஸ் லைஃப். அப்பொழுது 17வது வசனம் verse 17, அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் உயிர் உள்ளவராய் இருக்கிறேன். ஐ அம் அலைவ். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். தேர் வாஸ் அ ஃபிசிக்கல் டெத், மரித்தேன், ஆனாலும் இப்போ நான் உயிரோடு தான் இருக்கிறேன். யா என்ன சூழ்நிலை வேணாலும் வரட்டும், அவர் இருக்காரா இல்லையா. அவர் சரீர பிரகாரமாக இருக்கும்போது கலிலேயாவில், பாலஸ்தீனத்தில், எருசலேமில் இருந்தார். இன்றைக்கு மரித்து உயிர் தெழுந்து ஆவிக்குரிய சர்வத்தோடு இருக்கிற தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கூட இருக்கிறார். பத்மத்துவில் உங்கள் கூட இருக்கிறேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, நான் தான் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். ஸோ அவர் அவருடைய லைஃப், ஹிஸ் லைஃப், அவருடைய ஜீவன். உடனே யோசித்து பாருங்கள், அவர் ஜீவனோடு இருக்கிறார், நமக்கு ஜீவன் கொடுக்கிறார், எதுக்கு பயப்படணும். அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும். ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, அந்த ஜீவன் தான் நமக்கு ஒளியாக இருக்குது, நமக்கு அதனால தான் ஒரு லைட் இருக்குது. அந்த வெளிச்சம் இருளில் பிரகாசிக்குது. நம்ம ஒன்றை கொடுத்து பயப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, 5வது அவரது வல்லமை, 18வது வசனத்தில் வாசித்தோம், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோல்களை, ஒரு கீ இல்லை, மரணத்துக்கு ஒரு கீ இருக்குது, பாதாளத்துக்கு ஒரு கீ இருக்குது, எல்லா கீயும் அப்படி தான் இருக்குது. அவருடைய அதிகாரம், ஹிஸ் பவர், ஹிஸ் அத்தாரிட்டி, எல்லாவற்றின் மேலும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அவர் சொல்லாமல் மரணம் வரப்போகிறது இல்லை, அவர் அனுமதியாமல் ஒரு முடி கூட விழாது என்று சொன்னால், முடி விழாது என்று சொல்லலை, அவர் அனுமதியாமல் விழாது, அவருக்கு தெரியாமல் விழாது, அவர் அனுமதியாமல் ஒன்றும் வராது.
வருமானால் அவர் அனுமதித்திருக்கிறார், எல்லாம் நன்மைக்கேன்னு தெரியும், கொண்டு வராது. என் கையில் தான் கீ இருக்கு, அவர் கையில் தான் கீ இருக்கு. அவர் கைக்குள்ளாக நாம் இருப்போமானால், அவருக்குள்ளாக நாம், நமக்குள்ளாக அவர் என்று இருப்போமானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 20வது வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் த 7 stars இன் இஸ் ரைட் ஹேண்ட், 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் த 7 candlesticks. அது என்னதான், அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம், த ஏஞ்சல்ஸ் ஆஃப் 7 churches. அந்த 7 குத்து விளக்குகள், 7 candlesticks, அது 7 சபைகளாம். பிரியமானவர்களே, God is in the midst of the church. May not be in a building. இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய குடும்ப நன்மைக்காக, நம்முடைய பிள்ளைகளின் நன்மைக்காக ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கை அன்பாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அன்பை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக சில சட்டத்திட்டங்களை, சில கடுமையான காரியங்களை அவங்க செய்கிறாங்க. ரொம்ப நல்லது. பிரியமானவர்களே, இந்த சர்ச் பில்டிங்குள்ளே அவர் இருக்கார் இல்லை என்றால் இப்போ நம்ம இருக்க முடியல, அவ்வளோதான். ஆனால் திருச்சபைக்குள்ளே அவர் தான் உலாவிட்டு இருக்கிறார். அவருடைய சரீரமாகிய திருச்சபை. பிரியமானவர்களே, அங்கே 7 சபைகள் என்று பார்க்கிறோம், அநேக ஸ்தல சபைகள். இந்த கர்மேல் விசுவாசிகள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் மத்தியில் இயேசு உலாவிட்டுருக்கார், நம்ம மத்தியில் இயேசு உலாவிட்டுருக்கார். சீக்கிரத்தில் அரசாங்கமே இந்த தடையை லிஃப்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லோரும் ஒன்று கூடி கர்த்தரை துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஆனால் இப்போமும் உங்கள் பாஸ்டர் அவர் தான் கையில் வச்சுருக்கிறாரு, நம்ம நடுவில் அவர் தான் உலாவிட்டுருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவர் தன்னுடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்க எல்லாரும் கரத்தில் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். 7வதாக, நமக்காக எனக்காக ஒரு காரியம் அங்கே பார்த்தேன், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 19வது வசனத்தில் சொல்கிறாரு, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுதுப்பா அப்படிங்கிறார். யோசித்து பார்த்தேன், ஒரு காலத்தில் இயேசுடையே உழைத்துக்கு போனார், ஊர் ஊரா ஊர் ஊரா உழைத்துக்கு போனார். இயேசு கிராமங்கள் தோறும் உழைத்துக்கு போன்னு சொன்னார், போய் பிரசங்கம் பண்ணார், வியாதியஸ்தெல்லாம் சுகமானாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஏசிட்டு வந்தாங்க. ஒரு வார்த்தையாவது எழுதியிருப்பாங்களா? அப்போ எழுதலை. சரி, இயேசு மறித்து உயிர்த்தெழுந்தார், பேதரோடு சேர்ந்து ஒரு ஊழியம் செய்கிறார், 1000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 2000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒருவேளை அதற்கு பிறகு அப்போஸ்தல் நடவடிக்கைகளில் இவருடைய தனிப்பட்ட ஊழியங்கள் பதிவு செய்யப்படலை, ஆனால் வரலாற்றில் பேசலாம் இவர் ஒரு பேராயராக மாறுறார். ஒன்றுமே எழுதலை. இப்போ ஆண்டவர் இவரை தனியாக கொண்டு உட்கார வச்சு, இப்போ அவர் யாருக்கு பிரசங்கம் பண்ண முடியும் பத்மதீவில், அங்கே உட்கார வச்சு சொல்கிறாரு, எப்பா நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளை என்ன செய்ய எழுது. பிரியமானவர்களே, அவருடைய கட்டளை, ஒவ்வொருக்கும் ஒரு விதமாக கட்டளை வரும். ஒரு நேரம் பேசும்பார், ஒரு நேரம் பேசாதம்பார், ஒரு நேரம் பிரசங்கம் பண்ணும்பார், ஒரு நேரம் எழுதும்பார். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு கர்த்தர் என்ன கட்டளை கொடுக்கான்னு பாருங்கள். ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரா, ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணுன்னு சொல்கிறாரா, உபவாசம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற தரிசனங்களை எழுதி வையின்னு சொல்கிறாரா, எழுதி வைங்க. வாட்ஸ்அப் மூலமாக, வேறு ஊடகங்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா, கர்த்தர் விரும்புகிறாரா, செய்யுங்க. உங்களுக்கு ஒரு ஊழியத்தை வச்சுருக்கிறார், அது எருசலேமில் இருந்தாலும் ஊழியம் உண்டு, எபேஸில் இருந்தாலும் ஊழியம் உண்டு. உன்னை பத்மதீவில் தனியாக கொண்டு போட்டாலும்
யோவான், நான் உனக்கென்று ஒரு ஊழியம் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாத, நீ பயப்படாத, என் கரம் உன் கூட இருக்குது, நான் உயிரோடு இருக்கிறேன், என் வலது கரத்தில் உன்னை ஏந்தி கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் மேலே இங்கேயும் உனக்கு ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையிலேயும் உனக்கு ஒரு ஊழியம் இருக்குது. எழுது, ஃபோன் பண்ணி பேசு, ஜோம் பண்ணு, நான் என்ன சொல்கிறேன்னு அதை நிசை என்று கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார். பயப்பட வேண்டாம், நம்ம எல்லோரும் ஜோம் பண்ணுவோம். எங்கள் ஜீவனும் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் மே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் பயப்பட வேண்டாண்டவரே. மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஐயா. ஆண்டவரே, ஒரு சாதாரண ஒரு நுண்கிருமி, கண்களாலே பார்க்க முடியாத ஒரு நுண்கிருமி ஆண்டவரே, அது இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உலகத்தில் ஏற்படுத்தி ஏறத்தால் அந்த உலகத்தையே உரைய பண்ணுமானா? நீர் எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவர், நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவர். நீர் அறியாமல் எதுவும் சம்பவிக்கவில்லை ராஜா. எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர் ஆண்டவர். ஒன்றை குறித்துமுடைய பிள்ளைகள் பயப்பட விடாதீங்க. குறிப்பாய் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக நீர் வைத்திருக்கிற ஒரு கமிஷன், ஒரு கட்டளையை அவர்கள் அறிந்து கொண்டு அந்த கட்டளையை நிறைவேற்ற உதவி செய்யும். தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்காக இப்போது நம்ம பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவார்கள். நீ பயப்படாதீங்க, அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவருடைய சித்தத்தை இப்போதும் தனித்திருந்து அவருடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள். நான் ஜெபம் பண்ண. எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலையும் கர்த்தாவே, அப்பா, மாதத்தினுடைய முதலாம் நாளிலே தேவ சமூகத்தில் வந்து ஒன்று கூடி ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பம் குடும்பமாய் கர்த்தாவே உமை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் உதவி செய்த நன்மைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் ஒரே இடத்துல கூடி வர முடியாவிட்டாலும் ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே ஆவிலே ஒரு மனதாய் இருந்து உமை நோக்கி பார்க்க, வசனங்களை தியானிக்க, உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை நடத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் என்றும் உன்முள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உம்முடைய வாக்கு தத்தங்கள் அத்தனையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நிர்மாறாத தேவனாய் இருக்கிறே. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கர்த்தாவை பலத்த பாதுகாப்புக்குள்ளாக வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிழப்படுத்துங்க. பிள்ளைகள் ஒன்றும் கர்த்தா குறைபடாதபடிக்கு நிறைவை அனுபவிக்க உதவி செய்யுங்க. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகம் நம் அனைவரோடும் கூட இன்று மீண்டும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஷாலோம் அலைக்கும்.